ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். ஹைட்ராக்ஸிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் இந்த சாப்டர்லேருந்து ஈத்தர்ஸ் டாப்பிக்கில் இவாலுவேட் யுவர் செல்ஃப் க்வெஷ்சனை இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். க்வெஷ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான க்வெஷ்சன். ஒரு 7 காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு 5 காம்பவுண்ட்ஸ்க்கு ஃபார்முலா கொடுத்தாச்சு, அண்ட் 6th அண்ட் 7th காம்பவுண்ட்க்கு நேம் கொடுத்துருக்குறாங்க இன் வேர்ட்ஸ். ஸோ இந்த 7 காம்பவுண்ட்ஸ்க்கு IUPAC நேம் சொல்லணும், அண்ட் வி ஷுட் கிளாசிஃபை தெம் இட் அஸ் சிம்பிள் ஈத்தரா ஆர் மிக்சட் ஈத்தரானு. ஸோ வாட் இஸ் த க்வெஷ்சன்? கிவ் த IUPAC நேம் ஃபார் த ஃபாலோயிங் ஈத்தர்ஸ் அண்ட் கிளாசிஃபை தெம் அஸ் சிம்பிள் ஆர் மிக்சட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் காம்பவுண்டுக்கு IUPAC நேம் வைக்கலாம். காம்பவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, CH3 CH2 O CH2 3 CH3. எப்போவுமே IUPAC நேம் வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அல்கைல் குரூப்ஸ் என்ன என்னன்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ ஒரு அல்கைல் குரூப் வந்து எத்திலாக இருக்குது, இன்னொரு அல்கைல் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. CH3 ஒன்று இருக்கா, CH2 த்ரைஸ்னு இருக்குது. அப்போ இங்கே 3 கார்பன் ப்ளஸ் ஒரு 4 கார்பன். எப்போவுமே இந்த அல்கைல் குரூப்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ஸ்மாலர் அல்கைல் குரூப் கூட ஆக்சிஜனை சேர்ப்போம். அப்போ எத்தில் தான் ஸ்மாலர் அல்கைல் குரூப். ஸோ ஈத்தாக்சி. ஓகே, ஸோ முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் தெரிஞ்சு போச்சு. ஸோ பேரண்ட் காம்பவுண்ட் வந்து அல்கேன் டெரிவேட்டிவாக வைக்கணும். அப்போ இதுதான் அல்கேன், பெரிய அல்கைல் குரூப் தான் அல்கேனாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது பியூட்டேன். அதில் ஃபஸ்ட்டு கார்பன் ஆட்டமில் இந்த ஈத்தாக்சி இருக்குது. ஸோ இந்த காம்பவுண்டோட IUPAC நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1-ஈத்தாக்சி-பியூட்டேன். ஓகே, இப்போ ரெண்டு அல்கைல் குரூப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தெர்ஃபோர் இது வந்து இட் இஸ் அ மிக்சட் ஈத்தர் ஆர் அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் காம்பவுண்ட் பார்ப்போம். செகண்ட் காம்பவுண்டில் பாருங்கள், ஒரு பென்சின் ரிங் இருக்குது, OCH3 இருக்குது, அதுக்கு கரெக்டாக பேரா பொசிஷனில் CL இருக்குது. ஸோ இதை எப்படி காமன் நேமில் சொல்லலாம்னா, பேரா குளோரோ அனிசோல். OCH3 இருந்துச்சுன்னா அனிசோல் இல்லையா, C6H5 OCH3 இருந்தால் அனிசோல். அனிசோலில் பேராவில் குளோரின் இருக்குது. ஸோ பேரா குளோரோ அனிசோல் அப்படின்னு சொல்லலாம். பட் IUPAC நேம் எழுதுகிறப்ப இப்போ இங்கே நம்பரிங் கொடுக்கணும். அப்போது Either we should start from OCH3 or we should start from CL. ஆனால் இங்கே இந்த காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பரிங்க CL-லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ 1, 2, 3, 4. ஓகே, அப்போ 1-ல குளோரோ இருக்குது, 4-ல மீத்தாக்சி இருக்குது பென்சீனில். ஸோ இந்த காம்பவுண்டுக்கான IUPAC நேம் 1-குளோரோ, ஓகே, 4-மீத்தாக்சி பென்சீன். இதுதான் இந்த காம்பவுண்டோட IUPAC நேம். ஈத்தரோட டைப் பார்க்கணும். அப்போ ஆக்சிஜன் ஆட்டம்க்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பாருங்கள், CH3 இருக்குது, இந்த சைடில் பென்சீன் இருக்குது. தெர்ஃபோர் இட் இஸ் அ மிக்சட் ஈத்தர். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் காம்பவுண்ட் பார்க்கலாம். பாருங்கள், ஓ இங்கே இருக்குது ஈத்தரோட ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ இந்த சைடில் C2H5 இருக்குது, இதில் வந்து இவ்வளோ பெரிய குரூப் இருக்குது. அப்போ வந்து இந்த குரூப்பை வந்து என்ன பண்ணணும், ஈத்தாக்சி அப்படின்னு ஓவை வந்து ஸ்மாலர் அல்கைல் குரூப் கூட அட்டாச் பண்ணணும். ஸோ எத்தில் தான் ஸ்மாலர் அல்கைல் குரூப். ஸோ எத்தில் ப்ளஸ் ஆக்சிஜன் ஈத்தாக்சி. இந்த ஈத்தாக்சி எதில் இருக்குது, பென்சீன் ரிங்கில் இருக்குது. இந்த பென்சீன் ரிங்கில் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ இந்த குரூப்பை அப்படியே மெத்தில் பென்சீன் சொல்லலாம். ஓகே, ஸோ மெத்தில் பென்சீனில் ஈத்தாக்சி குரூப் இருக்குது. ஸோ இதுக்கு நம்பர் கொடுக்கணும். நம்பர் கொடுக்குறப்ப இங்கே ஈத்தாக்சி குரூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து 1. ஸோ 2, 3, 4, 5 வரும். இப்படி போனால் இப்படி நம்பர் கொடுத்து பார்ப்போம். 1, 2, 3 வருது. ஸோ எது லீஸ்ட் நம்பரோ அந்த நம்பரிங் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ வந்து இந்த காம்பவுண்டோட IUPAC நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1-ல ஈத்தாக்சி. ஸோ 1-ஈத்தாக்சி-3-மெத்தில் பென்சீன். புரியுதா எப்படி இந்த நேம் சொல்லிட்டு 3-மெத்தில் A வந்துச்சுன்னு புரியுதா? தேர்ட் பொசிஷனில் மெத்தில். ஸோ 3-மெத்தில் பென்சீன். அண்ட் இது உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும், திஸ் இஸ் அ மிக்சட் ஈத்தர். ரைட், இப்போ நெக்ஸ்ட் காம்பவுண்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பாருங்கள், ஓ இங்கே இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது இல்லையா, CCH3 3 இருக்குது, CCH3 3 இருக்குது. அப்போ இது வந்து ஒரு சிம்பிள் ஈத்தர். ஸோ இப்போ நேம்க்கு வருவோம். இந்த காம்பவுண்டுக்கு IUPAC நேம் வைக்கிறதுக்கு பாருங்கள், CCH3 CH3
CH3 பிரித்து எழுதிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓ திரும்ப அகெயின் CH3 CH3 CH3. ஓகே, இப்போ ஒரு ஆக்சிஜன் ரெண்டு ஆல்கைல் குரூப்புமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஓவை யார் கூட வேணால் சேர்க்கலாம். அப்போ இது கூட சேர்த்தோம்னா இது வந்து டெர்ஷரி பியூட்டைல் குரூப்பு, அது கூட ஆக்சிஜன் சேர்க்குறப்ப டி பியூட்டாக்சின் வந்துடும். ஓகே, ஸோ இதை எடுக்கிறப்ப நம்ம அந்த மாதிரி எடுக்க முடியாது, டெர்ஷரி பியூட்டைல்னு சொல்ல முடியாது. இதை வந்து என்ன பண்ணணும்னா லாங்கஸ்ட்டு கார்பன், ஏன்னா இதுதான் பேரண்ட் ஹைட்ரோ கார்பனை நம்ம எடுக்க போகிறோம். அப்போது லாங்கஸ்ட்டு செயினை எடுக்கணும். ஸோ இப்படி பார்க்கலாம், 1, 2, 3 ஆர் இப்படி பார்க்கலாம். ஸோ இப்படி பார்க்குறப்ப தான் 3 கார்பன் ஆட்டம்ஸ் வருது. ஸோ இது 1, இது 2, இது 3. அப்படின்னா இந்த 2ல டெர்ஷரி பியூட்டாக்சி இருக்குது, இந்த 2ல மெத்திலும் இருக்குது. ஓகே, அப்போ இந்த காம்பவுண்டோட ஐயூபாக் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, பாருங்கள் 2ல டெர்ஷரி பியூட்டாக்சி, இது ஃபுல்லாக 2 டெர்ஷரி பியூட்டாக்சி. அதே 2ல என்ன இருக்குது, மெத்தில் குரூப் இருக்குது. ஓகே, 2-methyl. யார் கிட்ட இருக்கு இந்த மெத்தில், ப்ரோபேன் இருக்கு, 1, 2, 3 இல்லையா, 3 கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ ப்ரோபேன், ஸோ இதுதான் அதோட ஐயூபாக் நேம். இப்போ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பார்க்கலாம். இதில் வந்து ஓ இங்கே இருக்கு பாருங்கள், இந்த சைடில் CH3, இந்த சைடில் குரூப் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து மிக்சட் ஈத்தர் தான், சேமாக இல்லை, அல்கைல் குரூப்ஸ் ஆர் நாட் சேம், தெர்ஃபார் இட் இஸ் அ மிக்சட் ஈத்தர். இப்போ இதுக்கு நேம் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம இங்கே ரெஃபர் பண்ணிடலாம், CH2. ஓகே, டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH, CL, OCH3, இதுதான். ஸோ இதுதான் வந்து ஸ்மாலர் அல்கைல் குரூப் இல்லையா. ஸோ ஸ்மாலர் அல்கைல் குரூப்பை ஆக்சிஜன் கூட சேர்ப்போம், அப்போ மீத்தாக்சி. ஓகே, ஒரு ப்ராப்ளம் சால்வ்டு. இப்போ இது இன்னொரு அல்கைல் குரூப்பு. அப்போ இந்த இன்னொரு அல்கைல் குரூப்பில் பாருங்கள் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள், 1, 2, 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ ப்ரோப்பு, இதில் ஃபஸ்ட்டு கார்பன் இது, செகண்ட் 3, தேர்ட் கார்பன், இப்படி நம்பர் கொடுக்கலாம், ஆர் இப்படி கூட நம்பர் கொடுக்கலாம். பட் இங்கே இந்த டபுள் பாண்டு தான் ஃபங்க்ஷனல் குரூப் மாதிரி, ஸோ அதனால் வந்துட்டு டபுள் பாண்டுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ இங்கேருந்து தான் நம்பரிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 1ல வந்து டபுள் பாண்ட் இருக்குது, அப்போ ப்ரோப் 1E சொல்லலாம் இதை. ஓகே, இதில் தேர்ட் கார்பனில் CL இருக்குது, அப்போ 3-chloro. ஸோ 3-chloro. அப்போ இந்த காம்பவுண்டோட ஐயூபாக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3-chloro. ஓகே, 3-chloro 3-methoxy. இதெல்லாம் யார்கிட்ட இருக்கு, ப்ரோப், அதில் 1ல ஈன் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் காம்பவுண்ட் நேம் கொடுத்துருக்காங்க, டைபென்சைல் ஈத்தர். பென்சைல்னாலே C6H5CH2. ஸோ இன்னொரு டைபென்சைல்ன்றப்ப இன்னொரு CH2C6H5. ஓ பாருங்கள், டைபென்சைல் ஈத்தர். இப்போ இதோட ஐயுபிஎஸ்சி நேம் நம்ம எழுதினோம். ஆனால் ஆக்சிஜனோட ரெண்டு சைட்லையுமே பாருங்கள் ஒரே மாதிரி அல்கைல் குரூப் இருக்குது, தெர்ஃபார் திஸ் இஸ் அ சிம்பிள் ஈத்தர், ரைட். ஸோ இதுக்கு ஐயுபிஎஸ்சி நேம் எப்படி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஓவை ஒரு அல்கைல் குரூப் கூட நம்ம சேர்த்துடணும் இல்லையா. ஸோ முதல்ல இதுக்கு என்ன பேருன்னு பார்ப்போம், இது வந்து ஃபினைலு. ஓகே, இது வந்து மீத்தாக்சி, அதாவது இந்த C6H5 எடுத்துருங்க, இங்கே வந்து CH3O இருந்துச்சுன்னா நம்ம மீத்தாக்சின்னு சொல்லுவோம். அதில் இருக்க ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக C6H5 இருக்குது, புரியுதா. CH3O ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக C6H5 இருக்குது. ஸோ இது இல்லாதப்போ மீத்தாக்சி, இது வர்றப்போ இது ஃபினைல், ஃபீனைல் மீத்தாக்சி. ஓகே, ஸோ இந்த பார்ட் முடிஞ்சிச்சு, ஃபீனைல் மீத்தாக்சி. இது என்ன, வெறும் இது இருக்கிறப்ப பென்சீன் ரிங். ஓகே, பென்சீனில் வந்து CH2 வருதுன்னா அது மெத்தில். ஸோ இது மெத்தில் பென்சீன், மெத்தில் பென்சீனில் இருக்கிற அந்த CH3 இருக்க ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த குரூப் இருக்குது. ஸோ இது ஃபீனைல் மீத்தாக்சி, இது வந்து மெத்தில் பென்சீன். ஸோ இந்த காம்பவுண்டோட ஐயுபிஎஸ்சி நேம் ஃபீனைல் மீத்தாக்சி மெத்தில் பென்சீன். அடுத்தது லாஸ்ட் காம்பவுண்ட் வைனைல் அல்லைல் ஈத்தர்.
அப்போனா வினைல் அந்த காம்ப் அந்த குரூப்போட ஃபார்முலா தெரியணும், அல்லைல் அதுக்கு தெரியணும். இப்போ வினைல் ரப்ப டூ கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும், டபுள் பாண்ட் இருக்கும். அப்போ சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச். ஸோ ரெண்டு கார்பனு டபுள் பாண்ட், இப்படி தான் பாசிபிள் ஸ்ட்ரக்சர் வினைல். ஈத்தருக்காக ஒரு ஓ. அடுத்தது அல்லைல். அல்லைல் அப்படின்னு பார்க்குறப்ப த்ரீ கார்பன் ஆட்டம்ஸ் டபுள் பாண்ட் இருக்கும். அப்போ சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் சிஹெச் டூ. ஸோ இதுதான் வந்து அல்லைல் கார்பன், அல்லைல் குரூப். இதுதான் அல்லைல் குரூப். அப்போ இது வைனைல், இது அல்லைல், வைனைல் அல்லைல் ஈத்தர். ஆனால் இதில் ரெண்டு அல்கைல் குரூப்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, தெர்ஃபோர் இட் இஸ் அ மிக்சட் ஈத்தர், ரைட்? இப்போ இதோட ஐயுபிஏசி நேம் பார்ப்போம். இப்போது இதுதான் ரெண்டு கார்பன் இருக்குது இந்த பக்கம், இது வந்து மூணு கார்பன் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம பேரண்ட் ஹைட்ரோ கார்பனை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, இது வந்து சப்ஸ்டிடியூவெண்ட். அப்போ இதை வந்து ஆக்சிஜன் கூட சேர்க்கணும். அப்போ இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டு கார்பன் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. ரெண்டு கார்பன் இருந்தால் ஈத்து, டபுள் பாண்ட் இருந்தால் ஈத்து ஈனு. ஓகே, ரெண்டு கார்பன் இருந்தால் ஈத்து, டபுள் பாண்ட் இருந்தால் ஈனு. ஸோ ஈத்தீன், இது ஈத்தீனில் ஓ இருக்குது. ஸோ ஈத்தீனாக்சி, ரைட்டா? அதை நான் எழுதிடுறேன், ஈத்தீனாக்சி. ஓகே, இந்த ஈத்தீனாக்சி இந்த ஹைட்ரோ கார்பனில் இருக்குது. இந்த ஹைட்ரோ கார்பன் யார்? ப்ரோப்பீன், ரைட்டா? ஏன்னா மூணு கார்பன் இருக்குது, ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. மூணு கார்பன் இருந்தால் ப்ரோப், டபுள் பாண்ட் இருக்குது ஈன், அப்போ ப்ரோப்பீன். அப்போ ப்ரோப்பீன்றப்ப இந்த டபுள் பாண்டுக்கு தான் நம்ம நம்பரிங்கில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஒன் டூ த்ரீ இப்படி கொடுப்போம். அப்போ ஃபஸ்ட் கார்பனில் ஈன் இருக்குது, அப்போ ப்ரோப் ஒன் ஈன், ப்ரோப் ஒன் ஈன். இது இந்த ப்ரோப் ஒன் ஈனில் தேர்ட் கார்பனில் இந்த ஈத்தீனாக்சி இருக்குது. ஸோ த்ரீ ஈத்தீனாக்சி ப்ரோப் ஒன் ஈன். ரொம்ப கவனமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இல்லைனா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடுவோம், இல்லை நேம்ஸ் எழுதுகிறப்ப கண்டிப்பாக தப்பு பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ எப்போவுமே ஐயுபிஎஸ்சி நேம் வைக்கிறப்ப ஆக்சிஜனுக்கு ரெண்டு சைட்லேயும் இருக்கிற அல்கைல் குரூப்ஸை கம்பேர் பண்ணுங்கள். ஸ்மாலர் அல்கைல் குரூப் கூட ஆக்சிஜனை சேர்த்து அதை ஆக்சினுங்க. ஸோ அதர் பார்ட் வந்து பேரண்ட் ஹைட்ரோ கார்பனை, அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதில் ஏதாவது ஸ்பெஷல் குரூப்ஸ் இருக்கா, டபுள் பாண்ட்ஸ் இருக்கா, அண்ட் அதில் எப்படி கார்பன் ஐட்டம்ஸ்க்கு நம்பர் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு ஒன்றா எழுதுகிறப்ப வில் பி கெட்டிங் த ஐயுபிஎஸ்சி நேம். ஓகே.